இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நம்ம இளநீர் இருக்கு இல்லைங்களா, இளநீரில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து ரொம்ப நாளாக அது ஒரு இது செக் பண்ணி பார்க்கணும் ஒரு ஐடியா இருந்தது. அது இன்றைக்கி தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் அந்த இளநீரில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கில் டிடிஎஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆஃபீஸில் கத்தி இல்லை, அதனால் சிசர் தான் இருந்தது. சிசரில் கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கல இதில் டிடிஎஸ் மீட்டரில் கரெக்டாக 0 0 தருதுங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிடிஎஸ் மீட்டர் எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்றத காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மிஷின் வந்து ஆன் பண்ணதில் இதில் பட்டன் வந்து 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஆனு, ஹாஃபு, டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் ஹோல்டு, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. 3 பட்டனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஆன் பண்ணிங்கன்னா அதில் 0 0 வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் தான் வரும், அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து வராது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இப்போ 1000 வந்தாக்கில் 4 டிஜிட் வரும் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இது 4000 வராது, 100 × 10 தான் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்க்கு மேலே இதில் வந்து கவுண்டிங் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெஸ்ட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ட்ரிப் பண்ண போகிறோம். அதை டிப் பண்ணி வச்சுக்கினாக்கில் அது ரீடிங் ஏறும். அது ரீடிங் ஏறினதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது ஹோல்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கினாக்கில் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டிடிஎஸ் வரும் அப்படின்றத தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இதில் 0 0 இருக்குது. நம்ம இப்போ வந்து இளநீர் வாட்டரில் இதுக்கு இளநீர் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ டிடிஎஸ் இருக்குன்றத பார்க்கலாம். வாவ், நான் எதிர்பார்க்கவே இல்லையா. வாட் அ மிராக்கிள், 3600 டிடிஎஸ் இருக்குங்க இளநீர் தண்ணியில். நான் இன்னைக்கு தான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் பாருங்க, 360 × 10 வரும். அதில் கிளியராக தெரிதா பாருங்க, 360 × 10, 3600 இருக்குது டிடிஎஸ் லெவலில். அடுத்ததான் இன்னொரு இளநீர், இது வந்து செவ்வளணி. இதை எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா செங்காயின்னு சொல்லுவாங்க. செவ்வளி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் அந்த செவ்வளணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் டிடிஎஸ் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, 0 0 4 இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் க்ளீன் பண்ணால் தான் அது குறையும். ஒரு 4 பாயிண்ட் அதில் நிற்கிது முன்னதை செக் பண்ண இளநீல. இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கலாம். இருக்கு 351 × 10 நல்லா கிளியராக தெரியும் பாருங்க, 3500 இருக்கு. டிடிஎஸ் லெவல் வந்து இன்னைக்கு தான் நான் வாட்டரில் அது இளநீர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு அதேமாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச் லெவலில் தண்ணியுடைய பிஹெச் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு டவுட் இருக்கும்.
நார்மலாக 6.5 to 7.5 வரலையும் நார்மல் ரேஞ்சு. அது உங்களுக்கு பிஹெச் லெவல் வந்து எப்படி செக் பண்ணுறது, செக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.